கிறிஸ்துவின் அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். யூதா 21வது வசனம். இன்றைக்கு இன்னாசியார் என்று சொல்லக்கூடிய இக்னீஷியஸ் என்பவர் அவருடைய திருநாளாயிருக்கு. இவர் வந்து கிபி 107வது ஆண்டு இவர் வந்து மரித்தார். அந்தியோகிய பட்டினத்தில் இவர் வந்து பிறந்து வளர்ந்தவருங்க. இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஆதி திருச்சபைகளுக்கு 7 கடிதங்களை இவர் எழுதினார். அதாவது விசுவாசத்தில் மக்களை வந்து ரொம்ப அதிகமாய் அவர் வந்து வளர்க்க ஆரம்பித்தார். இவருடைய லெட்டர்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை படிக்கும்பொழுது ஜனங்க வந்து இன்னும் அதிகமாய் ஆண்டவர் இயேசுவை பற்றி வந்தாங்க. அப்புறம் இந்த அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்குற இல்லை இந்த திருவிருந்து, இதை குறித்து ரொம்ப அழகான விளக்கத்தையும் இவர் கொடுத்தார். அதாவது எல்லாரும் என்ன சொன்னது, யாரோ அப்பந்தான் இது எப்படி ஆண்டவருடைய சரீரமாக மாறுது அப்படின்போது இவர் என்ன சொன்னார், அப்படிப்பட்ட போதனைகள் சொல்கிறவங்களுடைய பேச்சை கேட்காதீங்க, இது ஆண்டவருடைய சரீரம்தான் என்பதை விசுவாசத்தோடு நீங்கள் எடுத்து அதை உட்கொள்ளுங்கள் அப்படின்னு இவர் லெட்டர் எழுதுறார். இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே இருந்த ரோம்ல இருந்த அதிகாரிகளுக்கு கோவம் வர ஆரம்பிச்சுது. இப்போ இவர் என்ன செய்கிறனாக்கா, கைகளிலே விலங்கிட்டு அவரை வந்து சிங்கங்களுக்கு இரையாக போடுறாங்க. அப்போ இவர் என்ன கையில் விலங்கிட்டோன்னு இவர் என்ன சொல்கிறார்னா, இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்திருந்தேன், என்னுடைய ஆண்டவரை சந்திப்பதற்கு இந்த விலங்குகள் எனக்கு துணையாக இருக்கும் என்று சொன்னால் இதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாலமாக இருக்கிறது, இதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னார். அப்புறம் சிங்கங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் போடும்போது அவர் சொன்னார், சிங்கமே என்னுடைய ஒரு எலும்பு கூட விடாது, எல்லாத்தையும் நொறுக்கி நீ சாப்பிடு, எனக்கு நீ கல்லறை கட்டு, இதுதான் ஆண்டவர் இயேசுக்கிட்ட சீக்கிரமாக என்னை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீ ரொம்ப பாக்கியவான் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்தையே வாழ்த்தினாராம். பாருங்கள், தன்னுடைய மரண நேரத்தில் கூட இவர் ஆண்டவர் இயேசுக்காக ரொம்ப சந்தோஷமாய் ஆண்டவர் இயேசுவை சந்திப்போம் என்கிற அந்த உறுதியில் அவர் தன்னுடைய உயிரையே ஆண்டவருக்காக கொடுத்தார். அப்போது அந்த ஒரு அருமையான இரத்த சாட்சியாக மரித்தாருங்க. இன்றைக்கி நாம் கூட நம்ம விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம், மக்களை விசுவாசத்தில் கொண்டு சென்றவர் அவர். அப்போ அவர் கடைசியாக ஒரு லெட்டர் எழுதினார். என்ன எழுதியிருக்கிறார்னா, எப்படி நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கிறோமோ அதுபோல் ஒவ்வொரு இறை மக்களும் திருச்சபையின் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆகவே இந்த திருவிருந்து நேரமாகட்டும், நம்முடைய திருச்சபை தலைவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற காரியங்களாகட்டும், எல்லாவற்றிலும் எல்லாவற்றுக்கு மேலாய் இயேசுவின் மீது நம்ம விசுவாசம் வைத்தவர்களாய் வாழணும். ஆகவே இந்த சிந்தனையோடு நாம் வந்து நாம் இந்த நாளை நாம் தூங்குவோம். கடவுள் நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமென். என் நல்ல ஆண்டவரே, இக்னீஷியஸ் அவருடைய வாழ்வுக்காக நன்றியோடு போய் துதிக்கிறோம். நாங்களும் உமக்காய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வை வாழ கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.